ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரோ என்ன ப்ரோ அது கம்பேரிசன் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேறு சர்வர் உள்ள பிளேயர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வர் உள்ள பிளேயர் பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்படி கூட சொல்லலாம், ஒரு பிசி பிளேயர் வர்சஸ் ஒரு மொபைல் பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசி பிளேயர் அண்ட் அதர் சர்வரில் உள்ள பிளேயர், ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேபியன் சர்வரில் உள்ளவர். ஸோ இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூவோக் அப்படிங்கிறது தான் இவரோட பேர். ஸோ இவரோட சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ இவரோட பிளேயிங் வந்து பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மூவ்மெண்ட் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ டக்குன்னு கன் எடுத்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில்லு முடிச்சு க்ளோவாலே போட்டு முடிச்சுவார். ஸோ பிளேயிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இன்க்ரீஸு. ஸோ அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேப் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் எதுவுமே போக மாட்டாங்க, ஒன்லி ஃபார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ஏற்றணும்னு மட்டும் ஏற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா பிளேயிங்கும் வந்து வேறு லெவல் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பிளேயர் தான். ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்ன ப்ரோ இதில் என்ன ப்ரோ பிசி வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுன்னா வேறு லெவலில் ப்ளே பண்ணலாம் ப்ரோ, நானும் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு தான். ஸோ எல்லாருமே ப்ளே பண்ணலாம், பட் இவரோட பிளேயிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிறேன். ஸோ அவரோட சேனல் லிங்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, நிறைய வீடியோ பாருங்கள். ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எனிமி வந்து பார்த்திங்கன்னா எப்போ அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா க்ளோவல் போடுறாரு. ஸோ அதே டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நீங்கள் அவர் எப்படி எடுக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஸோ ஈஸியாக போகலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து மொபைல் பிளேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விரல், ஸோ மிஞ்சி போனால் வந்து எல்லாருமே ஒரு மூணு விரலை வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா பத்து விரலும் வந்து வேலை செய்யும். ஸோ மவுஸு கீபோர்டு எல்லாத்துலேயும் ஒரே செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து விரல் வச்சு வேலை செய்வார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பீடு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயரோட கில் மாண்டேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட வீடியோ பாருங்கள். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைப்பீங்க ப்ரோ பிசி பிளேயர் கேமரா இவ்வளோ பந்தா அப்படின்ட்டு. ஸோ பிசியில் விளையாடுறதுக்கும் ஒரு தனித்திறமை வேணும் நண்பா அப்படின்னு தான் சொல்கிறோம். சரி ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இவரோட சேனல் லிங்க் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஸோ நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய கிடைக்கும். ஸோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ எல்லாம் நூம்பு போட்டு அடிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனித்தன்மை வேணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட், அதாவது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது யார் ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளேயர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போவே யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அடியை பார்த்த உடனே. ஸோ நம்ம ரைஸ்டார் அப்படிங்கிறவர் தான். ஸோ ரைஸ்டார் யா வேறு லெவல் பிளேயரியாக இருந்தாலும், அண்ட் இதில் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வர் தான், அதாவது இந்தியன் சர்வர் தான். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பிளேயர், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லே வந்து இந்த காட்டு கட்டுறாரு, அப்போ பிசிலாம் கிடச்சினா வச்சு வெளுத்துருவார். அண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தேய்க்கிற தேய் அவரோட விரல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள், அந்த டச் பண்ணுற இடம் அப்படி எல்லாமே தெரியுதா. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சல கண்டிப்பாக வந்து இவர் வந்து மொபைலை உடச்சிருவார். ஸோ கூடிய விரைவில் வந்து எப்படி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மொபைல் வாங்குவார்னு நினைக்கிற தேய் தேய் தேய்ச்சிருவார். ஸோ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா 63வது லெவல் தான் நான்லாம் வந்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் வந்து எப்போயாவது தான் ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கே வந்து மொபைல் வந்து லைட்டாக வந்து அங்கங்கே நம்ம தேய்ச்ச இடம் எல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக தெரியுது. ஆனால் இவரெலாம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய மொபைல் மாற்றுவார், மாற்றிக்கிட்டே இருப்பார், ஏன்னா பிளேயிங் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடை பாருங்கள். ஸோ ஒரு பிசி பிளேயர் வந்து எப்படிலாம் ப்ளே பண்ணுறாங்களோ அதே எல்லாமே சேம் வந்து இவர்கிட்டையும் இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்கட்டும், ஸோ ஒன் ஷாட் வந்து அடிக்கிறதுலையும் இருக்கட்டும். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் பெரிய பிளேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுற பட்டன் வந்து கம்மியாக தான், கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் வந்து பாருங்கள் ஒருரூவா காயின் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கிட்டு அதுலேயும் வந்து ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அதுலேயும் ட்ராக் அடிக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்போனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டணும். ஸோ வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாருல. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஸோ ஒரு ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதில் வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் வர சின்ன பையன் பார்த்திங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த இவரோட கேம்பில் வந்து பிடிச்சி போச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே இவரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக கூட நம்ம தமிழ் யூடியூபர் பிவிஎஸ் கேமிங் கூட வந்து பார்த்திங்கன்னா 2 வர்சஸ் 1லாம் வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அவங்களும் வந்து
ஸ்லம்பர் குயின் வந்து 2 vs 1 வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து வின் பண்ணியிருப்பார் இவர். ஸோ அந்த வீடியோ வந்து நான் பார்த்துருக்கிறேன். ஸோ எல்லாரும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுவார், இவருக்கு தெரியாத ஆளே கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா பிளேயிங் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஊர் வந்து கேரளா ஆனால் தமிழ் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவலில். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். வேறு யாரோட கம்பேரிசன் வீடியோ போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துலாம். அதுக்காக வேண்டி பான்டூ கீழ் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ பான்டூ கீழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைலண்டாகவே இருக்கிறாரு, என்னன்னு தெரில. ஸோ ரீசெண்டாக வந்து நல்ல ஃபேமஸாக இருக்கிற பிளேஸை பற்றி சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசலாம். பாய் பாய்.